மகாபாரத நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பீஷ்மர், கௌரவர்கள், பாண்டவர்கள், கிருஷ்ணர்னு எல்லாரோட மரணத்தை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். யுதிஷ்டனுக்கு அடுத்து முடிசூடப்பட்ட அரசன், அர்ஜுனனோட பேரன், அபிமன்யுவோட பையனான பரீட்சித்து. பரீட்சித்துக்கு கிருஷ்ணர் தன்னோட எல்லா சக்திகளையும் கொடுத்து உயிர் பெற வைப்பாரு. அப்படி கிருஷ்ணர் கொடுத்த அந்த உயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணமான்னு நினைக்கிற அளவுக்கு அபிமன்யுவோட பையன் பரீட்சித்தோட மரணம் நடந்திருக்கு. அதை பத்தியும் பரீட்சித்தோட பையனான ஜனமேஜயர் தன் தந்தையோட மரணத்துக்கு காரணமானவங்களை எப்படி பழி வாங்கினாருங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நியூவா அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு உங்களுக்கு இமிடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்திரையோட கர்ப்பத்தில் இருக்கும் அபிமன்யுவோட வாரிசா அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் கொண்டு அழிக்க பாக்குறாரு. அப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து காப்பாத்திடுவாரு. யுதிஷ்டனுக்கு அப்புறம் ஹஸ்தினாபுரத்தை பரீட்சித் தான் ஆட்சி செய்யறாரு. பரீட்சித்து ஒரு சிறந்த மாவீரனாவும் நேர்மையாவும் இருந்து ஹஸ்தினாபுரத்தை கிருபா ஆச்சாரியாரோட கைடன்ஸ்க்கு கீழே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பல நாடுகளோட போர் புரிஞ்சு திரும்பி வரும்போது பரீட்சித்துக்கும் கலி எனும் அரசனுக்கும் சண்டை நடக்குது. அந்த அரக்கனாலதான் கலியுகம்ங்கிற பேரே வந்திருக்கு. கலியோட சேனைகளான கோபம், பொறாமை, வஞ்சம், ஆணவம் தான் கலியுகத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. விஷ்ணு புராணத்துல இந்த கலி எதுக்காக தோன்றி இருக்குன்னா, இந்த உலகத்துல சமநிலையை கொண்டு வர்றதுக்காகனு சொல்றாங்க. கலியோட நடந்த சண்டைக்கு பிறகு கலி பரீட்சித்துக்கிட்ட சரணடைஞ்சு நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ பரீட்சித்து நான்கு இடங்களை கொடுக்குறாராம். சூதாட்டம் நடக்கிற இடம், மதுப்பழக்கம் இருக்கிற இடம், வன்முறை நடக்கிற இடம்னு மூன்று இடங்களையும் காட்டியிருக்காரு. அதுல வாய் தவறி தங்கம்ங்கிற வார்த்தையும் சொல்லிடுறாரு. அதனால பரீட்சித்தோட கிரீடத்திலையும் அரக்கனான கலி இறங்கிடுறான். ஒரு நாள் பரீட்சித்து மன்னர் வனத்துல வேட்டையாடி முடிச்சு ரொம்ப தாகத்தோட ஒரு முனிவரோட குடிலுக்கு போயிருக்காரு. அங்க அந்த முனிவர் தவம் இருந்துட்டு இருந்திருக்காரு. பரீட்சித்து எவ்வளவோ கூப்பிட்டு பாத்திருக்காரு. அந்த முனிவர் தன்னோட தவத்திலேயே தான் கவனமா இருந்திருக்காரு. கோவம் அடைஞ்சு கிரீடத்துல இருந்த கலியோட தூண்டுதலால பரீட்சித்து ஒரு இறந்து போன செத்த பாம்பெடுத்து முனிவர் மேல போட்டு அவரோட தவத்தை களைச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்ட அந்த முனிவரோட மகன் பரீட்சித்துக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்காரு. தன் தந்தையோட கடுமையான தவத்தை களைச்சி அவர் மேல செத்த பாம்பை போட்டு அவமானப்படுத்தினதால இன்னும் ஏழு நாள்ல பாம்புகளோட அரசனான தக்ஷகனால உன்னோட மரணம் நடக்கும்னு சொல்லிடுறாரு. அரண்மனைக்கு திரும்பி வந்து தலையில இருந்த கிரீடத்தை இறக்கி வச்ச பிறகுதான் தன் தவறை உணர்ந்த பரீட்சித்து அந்த ஏழு நாளுக்குள்ள தன்னோட மகனான ஜனமேஜயருக்கு முடிசூடி அஸ்தினாபுரத்துக்கு அரசனாக்கிட்டு கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. முனிவரோட மகன் கொடுத்த சாபம் மாதிரியே ஏழாவது நாள் தக்ஷகன் கடிச்சு இறந்துடுவாரு பரீட்சித் அரசு. இதை கேள்விப்பட்ட பரீட்சித்தோட பையன் ஜனமேஜயர் தன் தந்தையோட மரணத்துக்கு காரணமான நாக இனத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய வேள்வி நடத்துறாரு. அந்த வேள்வியில எல்லா நாகங்களையும் அழிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த வேதவியாச முனிவர் உன் முன்னோர்களான பாண்டவர்கள் ஒரு நாளும் நீ செஞ்ச இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த யாகத்தை நிறுத்தி தக்ஷகனோட உயிரை காப்பாத்துறாரு. அதுக்கு பிறகு ஜனமேஜயர் தான் செஞ்ச பாவத்தை தீக்க கிருஷ்ணரோட புராணத்தையும் மகாபாரத கதையையும் வியாசரோட சீடரான வைஷம்பாய முனிவர் கிட்ட கேட்டு முக்தி அடைகிறாரு. பரீட்சித்து மன்னரோட மரணத்தை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்ல இப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்து மகாபாரதம் இல்லாம வேற எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம வைரல் ஸ்டாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.